ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஜாப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஜாப் இது. ஸோ இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய வெப்சைட்டில் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. ஸோ லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி, பிஇ மெடிக்கல், பயோமெடிக்கல், பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், பேராமெடிக்கல், ஃபிசியோதெரப்பி, எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், எம்எஸ்சி எபிடமாலஜி, எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ், நர்சிங், டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இல்லாமல் நிறையா வந்து லைஃப் சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் ரிலேட்டட் டிகிரிஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதில் மிஸ் ஆகிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றது வந்து நான் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெடிக்கல் கோடிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ன்றதுனால நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் என்னோடய இதில் நான் வந்து ஒன் டைம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெடிக்கல் கோடிங்னா என்னென்னு. மெடிக்கல் கோடிங்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிவர்சலாக வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சர்ஜரியை வந்து நீங்கள் இந்த சர்ஜரி தான் பண்ணீங்க அப்படின்றது வந்து சொல்லாமல் ஒரு கோடு வழியாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 54821 அப்படின்னு ஒரு சர்ஜரினா அப்படின்னு ஒரு கோடு சொல்லணும்னா அது வந்து கோடு கிடையாது. ஸோ அந்த கோடுக்கு பின்னாடி ஒரு சர்ஜரியோ, ஒரு ப்ரொசீஜரோ, ஒரு நீங்கள் பண்ணியிருக்க ஒரு ப்ரொசீஜரோ வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த மெடிக்கல் கோடிங் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கோடு எப்படி மெயின்டைன் பண்ணுன்றது வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நம்ம இந்தந்த ப்ரொசீஜருக்கு இந்தந்த இந்த கோடு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் கோடிங்கோட முக்கியமான வந்து ஒரு விஷயமே, மெடிக்கல் கோடிங்கோட தீமே இதுதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ICDன்னு சொல்லிட்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோடிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக ஒரு கோடிங் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கோடிங் ரெடி பண்ணுற வேலை தான் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாப். ஸோ வந்து இதுக்கு வந்து யாரும் எலிஜிபிள்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் படித்த எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இதோட மெயின் விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து சேலரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து எக்கச்சக்கமாக தருவாங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு ஜாப்ஸோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 14-15 அந்த மாதிரி தருவாங்க. ஸோ இதே எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 2-3 இயர்ஸ் போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 50K வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50K வரைக்கும் நீங்கள் வேறு கம்பெனி போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் கோடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு கம்பெனி போகும்போது உங்களோட சேலரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் கோடிங்கோட பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இதுக்கு வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி படிச்சிருக்கவங்க. ஸோ அதனால் வந்து இதோட என்ன சொல்கிறது, இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து நான் நிறைய பேருக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். யார் யாரெல்லாம் லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்காங்களோ, பிஎஸ்சி பயாலஜி, எம்எஸ்சி பயாலஜி படிச்சுட்டு எதுக்கு படித்தேனே தெரியாமல் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங்கில் வந்து நிறைய இப்போ வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து ஒரு வேல்யூ ஆடட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் என்னென்ன கம்பெனி இப்போதைக்கு ரெண்டு கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சோ சொல்யூஷன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் சோ சொல்யூஷன் வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ யாருன்னா, இந்த வீடியோ வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் இல்லாமல் வேறு யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு அங்கே வந்து ஃபஸ்ட் சோ சொல்யூஷன்ஸோட நான் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கேட்குறது வந்து மெடிக்கல் கோடர் தான் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் கோடிங் படித்தவங்க, ஐ மீன் மெடிக்கல் கோடிங்கோட ஒரு ஜாப் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க நாவலூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போகிறீங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ ட்ரைனிங்கும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இப்போதைக்கு ஓப்பனிங்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ சென்னையில் இருக்கவங்க தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஒன்ஸ் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சென்னை ஷிஃப்ட் ஆனீங்கன்னா கூட ஓகே தான்.
ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை, யார் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஐ மீன் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 2018-19-20 ஃப்ரெஷர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் இப்போதைக்கு கேட்குறது வந்து ஃப்ரெஷர்ஸ் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அவங்களே எடுத்துகிட்டு அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே அனுப்புவாங்க. ஸோ இதுக்குள்ள ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 14K தராங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நாலேஜ், அவங்க பேசிக்காக சில நாலேஜ் கேட்குறாங்க, ஏன்னா அது ரிலேட்டடாக தான் அவங்களோட கோடிங் இருக்குன்றதுனால அவங்க அந்த நாலேஜ் கேட்குறாங்க. அனாட்டமி அப்புறம் வந்து மெடிக்கல் டிவைஸஸோட சவுண்ட்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது தாராளமாக அது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் கீழே என்னோடய வெப்சைட்டில் வந்து இந்த ஃபஸ்ட் சொல்யூஷனோட டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அப்ளை ஹியர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் சொல்யூஷன்ஸோட ஹையர் பண்ணுற வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு அதில் கீழே அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜாபோட எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறது, அப்ளை பண்ணுறதுக்கான வே. ஸோ செகண்ட் ஜாப் பார்த்திங்கன்னா வந்து ஏஎஸ் மெடிக்கல் கோடிங் சொல்லிட்டு சென்னையில் இன்னொரு பிரபலமான ஒரு மெடிக்கல் கோடிங் கம்பெனி இது. ஸோ மெடிக்கல் கோடிங்காகவே இவங்க வந்து நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 500 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 1-2 பேர் தேவைப்படுது. ஸோ அப்போ எவ்வளோ பேர் அவங்க ரெக்ரூட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அர்ஜென்ட்டாகவும் வேணும், 500 பேர் நிறையாவும் வேணும். ஸோ இதனால் ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த படித்தவங்க வந்து ஆட்கள் குறைவு. ஸோ அதனால தான் இதுக்கோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடர் தான் உங்களோட இன்டர்வியூ, டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான் இருக்கும். மேலே சொன்ன அதே குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். மேலே சொன்னேன் இல்லையா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிகிரிஸ், ஸோ அந்த டிகிரி படிச்சுருந்தாங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சென்னையில் தான் வேலை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2018-19-20 பேச்சஸ் ஓப்பனிங் போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், ஸோ மெடிக்கல் பில்லிங், மெடிக்கல் காலர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ் ஷிஃப்ட்டில் இருக்கணும். டே ஷிஃப்ட் வந்து ரொம்ப ரேர் தான், சில பேருக்கு தான் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஷிஃப்ட்டில் தான் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பட் மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே ஷிஃப்ட்டில் தான் வேலையே இருக்கும். ஸோ அதனால் இந்த டே ஷிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் வந்து டே ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹை சேலரி. ஸோ அதனால தான் இந்த மெடிக்கல் கோடிங் வந்து இப்போ நிறைய பேர் அது இல்லாதவங்க படிக்காதவங்களும் அதுக்கு வந்து கிளாஸ் போயிட்டு கோடிங் போயிட்டு கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த வேலை ஜாயின் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அதோட வேல்யூ பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா வேறு லெவல் நீங்கள். ஸோ அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸ் அந்த ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக மெடிக்கல் கோடிங் தான். ஸோ அதில் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம், உங்களுக்கு ஈஸியாக க்ரோ ஆகலாம், நீங்கள் ஈஸியாக ஹை லெவல் போகலாம், ஈஸியாக வந்து சேலரியும் உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ் மெடிக்கல் கோடிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 15-17K ஃப்ரெஷருக்கு சேலரி தராங்க. ஸோ நான்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 9,000-8,000 வந்து லோல் போட்டு தான் நம்ம வந்து வேலையை ஜாயின் பண்ணோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15-17K தராங்க. ஸோ மெடிக்கல் கோடிங்க்கு ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களும் ஒரு சில ஸ்கில் கேட்குறாங்க. நான் ஃபிசியாலஜிலையும் அனாட்டாமிலையும் நீங்கள் வந்து நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது வந்து ஆட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் மேலே இருக்க குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அவங்க போதும், அவங்களே நானே ட்ரெயின் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து இது நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அள்ளின்னு போயிடுவாங்க உங்களை. அதனால தான் வந்து இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா நான் இங்கே என்னோடய டிஸ்பிளேல தெரியுற ஹெச்ஆர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை என்னோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஹெச்ஆர் நம்பர் இருக்கும், ஹெச்ஆர் நம்பரில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முழு ப்ரிஃபரன்ஸ் இதுதான். ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த லிஸ்ட் ஆஃப் டிகிரி சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த டிகிரி லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த இது படிச்சிருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு மெடிக்கல் கோடிங்கை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ 1-2 இயர்ஸில் நீங்கள் உங்களோட க்ரோத்தை நீங்கள் வேறு லெவலில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை நான் இதுக்கு எப்படி இவ்வளோ அப்ளை பண்ணணுன்னு கேட்டிங்கனாலும், இல்லை நான் இந்த மெடிக்கல் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன், ஃபார்மசிஸ்ட் இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபார்மசிஸ்ட்டும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன், பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சிருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக அந்த மெடிக்கல் சயின்ஸு இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருக்கேன், நான் இதுக்கு எலிஜிபிளா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் அது எலிஜிபிளா இல்லையான்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா.
ஸோ நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து க்ரோ ஆகும், ஸோ இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும், நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஜாப்ஸ் தான் இந்த ரெண்டு ஜாப்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது இல்லை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எந்தாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக போகிற அப்டேட்ஸ் கிடைக்கும். வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டிக்கோங்க, தட்டினா தான் அடுத்த முறை நான் வந்து போடுற ஒவ்வொரு ஜாபும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இல்லைனா நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் எக்ஸ்பைரி ஆகிருக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த ஜாப்ஸே மறைஞ்சே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களை நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, வீட்டில் சேஃபாக இருங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பை.